வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடிய 5 பங்குகளை தாங்க பார்க்க போகிறோம். அந்த 5 பங்குகளும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம மணிக்கு ஒரு செக்யூருங்க. இந்த ஸ்டாங்க் இதுக்கு கீழே போக மாட்டாங்க, ஒரு டவுன் ட்ரெண்ட் போக மாட்டாங்க, இனிமேல் ப்ராஃபிட் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு செக்யூர் கொடுக்கலாம். அப்படியே அந்த ஸ்டாக் ஒரு டவுன் ட்ரெண்ட் போனாலும் எகைன் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 5 ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபண்டமெல்லாவே ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. பெனி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ரொம்ப ஹையாக இருக்க ஸ்டாக்காக பை பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ப்ரைஸை நம்ம ப்ரைஸ் ரீச் பண்ணால் கூட நம்ம அதை செல் பண்ணிவிட்டு வெளில வர முடியாது. ஏன்னா பையர்ஸ் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், பெனி ஸ்டாக் பை பண்ணுங்கள், பட் நல்ல ஃபண்டமெல்லாம் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, மெயினாக வால்யூம் ஹையாக இருக்க ஸ்டாக்ஸ்க்குள்ள நீங்கள் பை பண்ணும்போது நல்ல ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா பை அண்ட் செல் எப்போ வேணால் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு பொறுத்த மாதிரி நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் பவருங்க. ஜேபி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, பவர் செக்டர் ஸ்டாக். ஸோ எப்போவுமே பவர் செக்டர் ஸ்டாக் ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக். ஏன்னா கரண்ட் எந்த அளவுக்கு நீட்ஃபுல்லோ ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கோட நல்ல வேல்யூ இருக்கும். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. மெயினாக பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ் பவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செக்யூரான ஸ்டாக்கு. பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பாருங்களேன். மார்க்கெட் கேப்ல 5482 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 11752, 10 டேஸ் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 8,18,85,610. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு டிவெண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். பிடபிள்யூ 1.18. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆனாலும் 1:1 வச்சு ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. புக் வழி 15 ரூபாய், 16 பைசா, ஒரு டீசெண்டான நல்ல ஒரு டபுள் மடங்கு அதிகமான ஒரு புக் வழி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர் ஷேர் 0.62, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 110.88% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 12.90, செக்டார் பி 14.64 இருக்காங்க. பிபி 0.53. ஸோ ஜெயபிரகாஷ் பவர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கால் கொடுப்பாங்க. எகைன் நீங்கள் ஒரு 3 மந்த் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 11 ரூபாய் 10 பைசா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம், பந்தாரி ஹுசீர். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 6.25 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. 1.6% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருவோம். என்ன செக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக். ஸோ டெக்ஸ்டைல் எந்த அளவுக்கு நீட்ஃபுல் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு துணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீட்ஃபுல் நமக்கு தெரியும். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம உடுத்துகிற துணி இல்லாமல் இப்போ டேபிள் கிளாத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இப்போ கவர் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு துணியில் மேக் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்ம ஹை ஆகிட்டோம். இப்போ வீட்டு ஜன்னலாக இருக்கட்டும், ஒரு டோராக இருக்கட்டும், விண்டோவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம இப்போ நம்ம அந்த துணியாலான ஒரு பொருள் உற்பத்தி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அவள் நாகரிகம் வளர்ந்தாலும் நம்ம துணியோட அதிகம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் இருக்க ஒரு ஸ்டாக்ஸு. இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் படம் கூட கீழே சர்வ் பண்ணுறதுக்கு டேபிள் மேட் மாதிரி போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு துணி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த செக்டர் ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக பந்தாரி ஹுசீர் பார்த்திங்கன்னா 6.25 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1.6% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலிஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்ஸ் பார்த்திங்கன்னா 91 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்திங்கன்னா 46, 20 டேஸ் அவரேஜில் பார்த்திங்கன்னா 16,51,160. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பிடபிள்யூ 1.27. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வழி பார்த்திங்கன்னா 5.57. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நேரான புக் வழி வச்சிருக்காங்க. டிவிடன் 0.16% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏனி பர்சு 0.43, நல்ல ஒரு பாசிட்டிவ் தாங்க. பெனி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 3.24% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 14.53, செக்டார் பி 7.29, பிபி 1.13. ஸோ பந்தாரி ஒசீர் பார்த்திங்கன்னா 6.25 ரூபாயில் ட்ரேட் ஆகிருக்காங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 8.60 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோப் டெக்ஸ்டைலுங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. 4.90 ரூபாயில் ஒரு லோயஸ்ட்டு பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 18 ரூபாய் வரைக்கும் போன ஸ்டாக்குங்க. இப்போ ஒரு மார்க்கெட் வந்து இவங்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துரு. இப்போ அதில் ஒரு 25% தான் ப்ராஃபிட் புக் மாதிரி. ஸோ இந்த ஸ்டாக் இது பெரிய ஒரு அடியாக விழுந்து கீழே போயிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு பவுன்ஸ் பேக் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு லோவில் தான் ஒரு நல்ல ஸ்டாக்ஸ்க்குலாம் நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்டில் 71 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்திங்கன்னா 42, 20 டேஸ் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,826,472, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய், பிடபிள்யூ 1.49. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வழி 3.21, ஒரு டீசெண்டான புக் வழி வச்சிருக்காங்க. ஏனி பர்சன்ட் 0.42, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 83% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 10.21, செக்டார் பி 43.02,
பிபி 1.53. ஸோ க்ளோப் டெக்ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 4.90 லிட்டர் இருக்குங்க. எகைன் நம்ம ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 6.15 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா விகாஸ் எக்கோடெக். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 3.60 ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா பெனி செக்டரோட ஒரு கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்குங்க. ஸோ கெமிக்கல் செக்டர் ஸ்டாக் எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் வேணுக்கும். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நோக்கி போயிட்டுருக்காங்க. கெமிக்கல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீட்ஃபுல் நமக்கு தெரியும். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்லேஸ் பார்த்தீங்கன்னா 341 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 95, 20 டேஸ் அரிஜியில் பார்த்தீங்கன்னா 58,44,327. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்லேஸ், நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபேஸ் ஒலி 1 ரூபா, பிடபிள்யூ 0.70, புக் வலி 2.46, ஆல்மோஸ்ட் 1 இயரான புக் வலி வச்சிருக்காங்க. ஏனிங் பர்சர் 0.10, நல்ல ஒரு பாசிட்டிவ்ங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 156 புள்ளியும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. ஒரு நெகட்டிவ்லேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கம்பேக் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 36, செக்டர் பி 27.69. ஸோ ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக். பிபி 1.47 இருக்காங்க. ஸோ விகாஸ் எக்கோடெக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெமிக்கல் செக்டர் ஸ்டாக், ரொம்ப ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் 3.60 ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 4.90 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா ஓரியன்டட் க்ரீனுங்க. 11.05 லெட்டர் ஆகிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இவங்களும் பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் பிஃபோர்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 ரூபா வரைக்கும் போயிட்டு எகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இப்போ எகெயின் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்கு திரும்பி இருக்காங்க. அவங்களுக்கு மெயினாக கோட்டான் கோட்டர் செட்டில் நல்ல ஒரு ஹை இம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. இவங்களும் பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ல 829 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4,308, 20 டேஸ் அரேஜில் பார்த்தீங்கன்னா 61,3,745. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்லேஸ், நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வலி 10 ரூபா. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு டோ ஸ்பிளிட்டாக கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். பிடபிள்யூ 0.73. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வலி 6.39, ஒரு டீசனான புக் வலி வச்சிருக்காங்க. ஏனிங் பர்சேர் 3.20, ஒரு நெகட்டிவ்லேருந்து நல்ல ஒரு கம்பேக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 1,211% நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 55.25, சிக்டார் பி 14.64 இருக்காங்க. பிபி 1.73. ஸோ ஓரியன்ட் க்ரீன் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 13.80 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.